விபி டேஸ் உடைய உடன் கட்டிங் போர்ட் லான்ச் பண்ணியிருந்தோம். திஸ் இஸ் த ஃபினிஷ், த ஒரிஜினல் ஒன். இந்த சைஸில் வந்து இந்த 12 இன்ச் டயாமீட்டரில் வர்றதுக்கு சிங்கிள் வுட் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். ஹார்வெஸ்டட் வுட்னு சொல்லுவாங்க. கட்டிங் பர்பஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட ஒரு 15-20 இயர்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கட் பண்ணி இதில் பாலம் பாலமாக விழுந்தால் கூட ஒரு 15-20 வாட்டி நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது இடிக்காமல் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இங்கே ஒரு கட் வச்சுருக்கோம். நீங்கள் இதை வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நிற்க வச்சிடலாம். பிபி டேஸோடைய இன்னொரு படைப்பு இந்த காஃபி டப்பரான இது, அந்த 1.2 mm திக்னஸ் இருக்கிற பிராஸில் பிளேட்டில் பண்ணது. இதோட லிப்பும் சரி, இந்த டம்ளரோட லிப்பும் சரி, இட் இஸ் வைடர், இட் இஸ் பிகர். ஸோ தட் நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உதடும் உங்கள் குடிக்கும்போது உங்கள் கையும் சூடேறாமல் இருக்கிறதுக்காக அந்த தாட் ப்ராசஸில் செஞ்சுருக்கோம். டபரா செட் சாஸ் பேன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ், மல்டிபிள் பர்பஸ். நடுவில் வந்து ஒரு லேயர் ஆஃப் அலுமினியம், திருப்பியும் வெளியில் உள்பக்கம் ஸ்டீல். ஸோ அந்த ஹீட் ரீடைன் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரு ஷீட் ஆஃப் அலுமினியம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சிலிகான் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு வீட்டில் வந்து எந்த ரேஞ்சில் வச்சாலும், மீடியம் ரேஞ்சில் வச்சாலும் சரி, ஸ்மால் ரேஞ்சில் வச்சாலும், இதோட ஸ்டர்டினஸ் இது சயின்டிஃபிக்கலி எர்கானமிக்கலி டிசைன். ரெண்டு சைஸில் உங்களுக்கு வி ஹவ் டன் இட். ஒன்று சின்னது, ஒன்று பெருசு, 2 inch வித்தியாசத்தில் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சாஸ்பேன், டபரா செட், கட்டிங் போர்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்காக வீட்டில் நான் சந்தோஷப்படுற மாதிரி நீங்களும் சந்தோஷப்படணும். வாங்குங்க, சமையுங்க, ஜமாயங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ் பர்சிதேந்திர சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சில இன்க்ரீடியன்ஸ் நான் சமைக்கும் போது யூஸ்வலாக வந்து அந்த இன்க்ரீடியன்ஸோட தாக்கம் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, சார் நீங்கள் என்ன சார் எல்லாத்தையும் கொஞ்சம் வெள்ளம் போடுறீங்க, என்ன சார் நெய் ஜாஸ்தி ஊற்றுறீங்க, கார்லிக் எதை பார்த்தாலும் கார்லிக் போடுறீங்க அப்படின்னு. சில இன்க்ரீடியன்ஸ் எல்லா ஷெஃபுக்குமே வந்து சில இன்க்ரீடியன்ஸ் கூட ப்ளே பண்ணுறது, ஐ மீன் யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் சம்திங் க்ளோஸ் டு தெம். ஸோ எனக்கு அது மாதிரி வந்து கீ, கார்லிக், முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து வெரி ஐ லைக் டு யூஸ் இட் அ லாட் இன் மை குக்கிங். அதே மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து கோங்குரா லீவ்ஸ். இந்த கோங்குரா லீவ்ஸ் வந்து எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல் அப்படின்னு சொன்னால், இது குக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே இட் வில் கிவ் அவுட் இட்ஸ் கம்ப்ளீட் எசன்ஸ். இன்றைக்கி செஞ்சோன்னா அதை நாளைக்கு தான் சாப்பிட்ணும். ஸோ அது யூ ஹேவ் டு கிவ் இட் டைம். அந்த புளிச்ச கீரையில் இருக்கிற அந்த சார்னஸ், அந்த புளிப்புத்தன்மை வந்து அந்த நம்ம பண்ணுற கிரேவிலே ஆகட்டும், சாஸில் ஆகட்டும், கறியில் ஆகட்டும், அது வந்து இறங்கிறதுக்கு வந்து இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 8 to 10 hours. ஸோ சூடாக இருக்கும்போது அது ஸ்ட்ரிங்க் ஆகுது இல்லைங்களா, அதுக்கப்புறம் இட் ஹாஸ் டு எக்ஸ்பேண்ட் அகேன். அது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதோடைய பியூட்டிஃபுல் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அது வெளியிடணும். ஸோ எப்படி வந்து புளி வச்சு சமைக்கும்போது அந்த புளியோடைய தன்மை வந்து குக்கான பிறகு ஒரு 3-4 மணி நேரம் இல்லை மறுநாளைக்கு தான் அது மீன் குழம்பாக இருக்கட்டும், இல்லை கார குழம்பாக இருக்கட்டும், புளி யூஸ் பண்ணி செய்கிற எந்த விஷயமே வந்து இன்றைக்கி செய்கிறத நாளைக்கு சாப்பிட்டு அதோடய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கோங்குரா லீவ்ஸோடைய ஃப்ளேவர்ஸும் நெக்ஸ்ட் டே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பண்ண போகிற இந்த டிஷ் வந்து கோங்குரா புலுசுன்னு சொல்லிட்டு ஆந்திராவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த கோங்குரா சட்னி ஒரு நான் பண்ணியிருந்தேன், கோங்குரா சாதம் வச்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோங்குரா சட்னி ஒன்று பண்ணேன். அதுக்கு வந்து செப்பரேட்டாக வறுத்து பொடியெல்லாம் பண்ணி அந்த பொடியை வந்து சேர்த்து டப்பாவில் மூடி வைக்கணும், அதெல்லாம் பண்ணணும். இந்த கோங்குரா புலுசு வந்து இன்ஸ்டண்ட்டாக வித்தின் 15-20 minutes பண்ணக்கூடிய ஒரு கோங்குரா ரெசிபி. ஸோ இந்த சம்மருக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபி. ஸ்பைசி, புளிப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கிறது, அண்ட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கோ இல்லை தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கோ இட் வில் பி அமேசிங். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எனக்கு சொல்ல தண்ணி வருது வாயில். நம்ம ஹீரோ கடாய் அங்கே வச்சாச்சு, அவனுக்கு மேலே இன்னொரு ஹீரோ மந்த்ரா கடலை எண்ணெய். கண்ணை திறந்து ஒரு 3 ஸ்பூனு, கண்ணை மூட்டு ஒரு 3 ஸ்பூன், மொத்தம் 6 ஸ்பூன், இல்லை ஒரு 4 டேபிள் ஸ்பூன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலை எண்ணெய். இது கடலை எண்ணெயில் தான் பண்ணணும். அந்த வேர்க்கடலோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ ஆனளவுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள், எந்த கடலை எண்ணாலும் ஓகே, பட் கடலை எண்ணெய் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஆயில் சூடாகட்டும். மீன் ஆயில் நான் இப்போ செய்கிற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு க்ளூ வச்சுருக்கேன், ஒரு க்ளூ வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை இது மாதிரி ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வர்ற மாதிரி வெட்டிங்க. ஒரு 10 பச்சை மிளகாய், இது சீக்கிரமாக உங்கள் கையில் வரப்போகுது. ஓகே, பச்சை மிளகாய் இது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஆயில் சூடான முதல்ல பச்சை மிளகாய் போட்டுருங்க. இந்த பச்சை மிளகாய் அட்லீஸ்ட் ஒரு 20-30 செகண்டுக்கு இந்த சூடான கடலை நில பொரியணும். இது பொரிஞ்சால் என்ன ஆகும்னு சொன்னால் அந்த ரா காரம் இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே 50% கம்மியாகி
அந்த க்ரீன் சில்லிஸுக்குன்னு இருக்கிற ஃப்ளேவர் வந்து இந்த கோங்கரா புலுசில் இறங்கும். ஸோ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் நம்ம லாஸ்ட்டில் போட்டாலோ இல்லை ஆயிலில் ஃப்ரை ஆனது கம்மியானாலோ அதோடய பச்சை காரம் ஜாஸ்தி இருக்கும். அந்த பச்சை காரம் இந்த டிஷ்ஷுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த பச்சை மிளகாய் முதல்ல சூடான ஆயிலில் போட்டு இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு, இங்கே 4 மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 வெங்காயம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணு. ஆட் பண்ணி இந்த வெங்காயம் ரோஸ்ட் ஆகக்கூடாது. ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கோங்குரா இலையை இதுக்கு மண்டை மேலேயே போடுங்க. நல்லா கோங்குரா லீவ்ஸ் எப்பயுமே வந்து நல்லா பெரிய கட்டில் வரும். நான் இங்கே 2 கட்டு எடுத்திருக்கேன். 2 கட்டு கோங்குரா லீவ்ஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வெறும் இலையை மட்டும் எடுங்க. அதில் இருக்கிற ஸ்டாக் எடுக்காதீங்க. அப்புறம் நான் நச்சா நச்சான்னு வரும் வாயில். ஸோ அந்த ஸ்டாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் இலையை நான் இங்கே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணுங்கள். ஏன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த இலை இலையாக கிடைக்காமல் இருக்கணும். நம்ம 2 கட்டு போட்டால் இவ்வளோ இருந்ததில் இவ்வளோ பாருங்க இப்போ சுருங்கி போய். ஓகே, இது போட்ட உடனே 2 நம்பர் தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி, 2 நம்பர் டொமேட்டோ, இதெல்லாம் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலேயே போடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ரஸ்டிக் டிஷ். இது வந்து ரொம்ப மசாலாஸ் போடுறது, ரொம்ப குக்கிங் டெக்னிக்ஸ் எல்லாம் இல்லை, இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்படியே வெங்காயத்தை போட்டோம், பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டோம், அந்த கோங்குரா லீவ்ஸை போட்டோம், மேலே தக்காளியை போட்டுட்டோம். இதை அப்படியே விட்டுருங்க. கேஸை ஸ்லோ பண்ணி இவனை ஒரு மூடி மூடிட்டு கரெக்டாக ஒரு 6-7 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். அந்த தக்காளிலேருந்து வர ஜூஸு, அந்த வெங்காயம், நம்ம முதல்ல போட்ட கடலை எண்ணெய், அதெல்லாம் சேர்ந்து இந்த கோங்குரா லீவ்ஸ்லேருந்து வர ஜூஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா குக் ஆகும். அந்த ரா ஸ்மெல் ஆஃப் த டொமேட்டோ போன பிறகு நம்ம மசியல் பண்ணுறதுக்காக ஒரு மேஷர் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மேஷர் வந்து மேஷ் பண்ண போகிறோம். மேஷ் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ஒரு 6-10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சிங்க. குக் ஆனதை இது மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், இல்லைனா அடி பிடிக்கும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி ஒரு 6-8 மினிட்ஸ் இது மாதிரி குக் பண்ணிட்டா இந்த கோங்குரா லீவ்ஸ், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக ஒன்றா குக் ஆகிருக்கும். இப்போது இது மாதிரி ஒரு மேஷரை வச்சு இந்த வெந்த தக்காளியை இது கூட ஒன்றா ஜெல் பண்ணிடணும். இதுக்கு பேர் மசிச்சு விடுறது, இது மசியணும். ஸோ நல்லா அந்த கீரையும் அந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இட் சுட் ஆல் பிகம் 1 ஒரு பேஸ்ட் மாதிரி. இந்த இந்த டிஷ்ஷில் இந்த ரெசிபியில் வேலைன்னு சொன்னால் இது மட்டும் தான் வேலை, வேறு எதுவுமே வேலை கிடையாது, அவ்வளோ சிம்பிள். ஓகே, மசிச்சு விட்டாச்சா. இந்த ஸ்டேஜில் இவன் மண்டை மேலே நான் இங்கே கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி வச்சுருக்கேன். இது 100 கிராம்ஸ் புளிக்கு ஒரு 200 ml தண்ணி, 100 கிராம் புளி 200 ml தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சி ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு 220 to 230 ml இந்த புளி தண்ணி கிடைக்கும். அப்ராக்சிமேட்லி 180 to 200 ml கிடைக்கும். ஸோ அதில் அந்த புளி தண்ணி இல்லாத பாருங்கள், கரண்டி 1-2 கரண்டி. இந்த கரண்டி வந்து ஒரு 30 ml இருக்கும், 30 to 40 ml இருக்கும். ஸோ 40 ml கரண்டியில் 2 போட்டிருக்கேன், ஒரு 75 to 80 ml புளி தண்ணி இதில் போட்டிருக்கேன். சரிங்களா, அதுக்கு மேலே ஜாஸ்தி போட்டுறாதீங்க. போட்டால் அந்த கோங்குரா லீவ்ஸோட புளித்தன்மை போயிட்டு இந்த டேமரண்டு புளியோடைய புளித்தன்மை ஜாஸ்தி ஆகிடும். இது ஸ்லைட்டாக வரணுமே தவிர ஜாஸ்தி இருக்கக்கூடாது. நல்லா மசிச்சு விட்டுட்டு இந்த புளி தண்ணியை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. அந்த புளி ஃபுல்லாக வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அப்சார்ப் பண்ணிக்கும். ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி ஒரு பாயில் கொண்டு வாங்க. அந்த ரா ஸ்மெல், அந்த புளியோட ரா ஸ்மெல் போயிடும். இந்த புளியோட ரா ஸ்மெல் போனோடனே இந்த புலுசுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பாரிஸ் ஜாக்ரி. இது வந்து எப்பவுமே சொல்கிறது தான், டைரக்ட் டு யூஸ். இதை வந்து வடிகட்ட வேண்டாம், பாயில் பண்ண வேண்டாம், பேக்கெட்டை ஓப்பன் பண்ணோமா அப்படியே கொட்டி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட் பாரிஸ் ஜாக்ரி. நீங்கள் எந்த ஜாக்ரி வேணால் யூஸ் பண்ணலாம். வெல்லம் மொத்தத்தில் ஒரு 20 கிராம். இது எதுக்குன்னா புளி காரம் ஜாஸ்தி இருக்கும்போது மைல்டு ஸ்வீட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் இந்த இந்த புலுசுக்கு வந்து அந்த மேலே வந்து ஒரு கிளேஸ் கொடுக்கும். எனி திங் தட் இஸ் வித் சுகர் கண்டென்ட், ஜாகிரி ஆகட்டும், ஹனி ஆகட்டும், சுகர் ஆகட்டும், இது என்ன பண்ணால் கேரமலைஸ் ஆகி அந்த மேலே இருக்கிற ஒரு ஒரு ஷைன் கொடுக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா, புளி தண்ணி போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, வெல்லமும் போட்டாச்சு. இவனை எடுத்து சைடில் வச்சுருங்க, அவன் அங்கே இருக்கட்டும். இப்போது ஃப்ரையிங் பேன்,
இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இந்த தாளிப்பு வந்து நம்ம குருமாக்கெல்லாம் பண்ணுற மாதிரி, சாம்பாருக்கு குருமாக்கு பண்ணுற மாதிரி ஆயிலில் மிளகாத்தூள்லாம் போட்டு கலர் மாறதுக்கு முன்னாடி இது மேலே கொட்டி அதை தாளிக்க போகிறோம். ஸோ அந்த தாளிப்புக்கு நான் இங்கே வந்து ஒரு 75 ml கடலை எண்ணெய் போட்டிருக்கேன். அந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானன்னு 1 tablespoon கடுகு. இந்த கடுகு பொரிஞ்ச பிறகு நான் சொன்னேன்ல, ஐ ஆம் அப்சஸ்ட் வித் சர்டன் இன்க்ரீடியன்ஸ். அதில் கார்லிக் ஒன்று. ஸோ நான் கண்ணாபிரான்னு போடுவேன். உங்களுக்கு கார்லிக் எவ்வளோ பிடிக்குமோ அந்த குவாலிட்டி நீங்கள் ஆட் பண்ணிங்க. நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 grams கார்லிக், பீல்டு கார்லிக், உரிச்ச பூண்டு ஒரு 100 gram போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து கார்லிக் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க. சில பேர் வந்து சில கம்யூனிட்டிஸ், சில ரிலீஜனில் வந்து கார்லிக் சாப்பிடக்கூடாது, ஆனியன் சாப்பிடக்கூடாது வச்சுருக்கீங்க, சில நாளில் சாப்பிடக்கூடாதுன்னு. கார்லிக் மாதிரி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிற இன்க்ரீடியண்ட் உலகத்தில் கிடைக்கிற மருந்து மாத்திரையில் கூட கிடையாது. கார்லிக் இஸ் ஸோ குட், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கட் ஹெல்த் ஆகட்டும், ஹார்ட் ஹெல்த் ஆகட்டும், ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரே இன்க்ரீடியன்ட் கார்லிக். இது மூணுமே உங்கள் ஸ்டொமக் ரிலேட்டட் எனி ப்ராப்ளம்ஸ், ரா கார்லிக் ஒன்றே ஒன்று காத்தால் வெறும் வயிற்று சாப்பிடுங்க. முதல் 2 நாள் வந்து வாந்தி வர மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றது, பட் அதுக்கப்புறம் பழகி போயிடும். ஒரே ஒரு பல்லு கார்லிக், ரா கார்லிக் டெய்லி காத்தால் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுட்டு ஒரு 15 minutes அப்புறமா தண்ணி குடிங்க. உங்கள் ஸ்டொமக் ரிலேட்டட் எனி ப்ராப்ளம், அது கான்ஸ்டிபேஷனாக இருக்கட்டும், கட் ஹெல்த்தாக அல்சராக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும். திஸ் வில் ஹேப்பன் வித் இன் த ஃபஸ்ட் மந்த், 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி குக்டு கார்லிக், ஸ்டீம் பண்ண கார்லிக் ஆகட்டும், ரோஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ண கார்லிக் ஆகட்டும், இட் இஸ் ஸோ குட் ஃபார் ஹார்ட் ஹெல்த். கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும், கேன்சர் செல்ஸ் அழிக்கும். ஸோ அது மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. என்ன, வாய் கொஞ்சம் ஸ்மெல் வரும். ஸோ இதை எடுத்துகிட்டு மேபி ஒரு 2 சோம்பு சாப்பிட்டுடுங்க. பட் இட் இஸ் டூ குட் டு அவாய்ட். அந்த ஒரு ரீசனுக்காக இதை அவாய்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. கார்லிக் ரொம்ப நல்லது, ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துக்காதீங்க, அது ஹீட். ஸோ அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 8 பல்லு 10 பல்லு கார்லிக் சாப்பிட்றது தப்பே கிடையாது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கார்லிக் பாருங்கள், நான் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி இப்போ கோல்டன் ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆகணும். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும், ஏன்னா இது மட்டும் தான் குக்கிங். இந்த கார்லிக் இதெல்லாம் அப்படியே நம்ம கொட்ட போகிறோம். ஸோ இது ராவாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இதை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா சக்குலன் ஜூஸி ஆகிற அளவுக்கு குக் பண்ணுங்கள். இட் டேக் அப்ராக்சிமேட் 4 to 5 minutes. இந்த கார்லிக்கும் கோங்குராலிஸும் அதி பயங்கர ஜிகிரி தோஸ், எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க. ஃபினிஷ். ஓகே, இப்போ பாருங்கள் கார்லிக் பியூட்டிஃபுல் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த அந்த 2 onion இருந்தது இல்லைங்களா, சாப் பண்ணது, அந்த ஆனியனை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் பாருங்கள், நல்ல ஒரு ஃபில்மி கன்சிஸ்டன்சி வந்து, டிரான்ஸ்லூசன்ட், ப்ரௌன் ஆகக்கூடாதுங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்லூசன்ட் கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கோபுரம் மாதிரி 1 tablespoon காஷ்மீரி சில்லி பவுடர், சட்டையாக 1 tablespoon பெருங்காயத்தூள், இதை போட்டுட்டு அந்த சூடுலேயே இவனை எல்லாரையும் உள்ளாக்குங்க. இதுக்கு மேலே சூடில் அவன் குக் ஆகக்கூடாது. அவனுக்கு 3 பேரும் வந்து இந்த ஹீட்டில் தான் குக் ஆகணும். அப்போ தான் அவருடைய ஃபுல் ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். பாருங்கள், ஆ தக 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 தக்கா லக 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 முடிஞ்சு போச்சு. கோங்குரா புலுசோ, ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ரெசிபீஸுங்க. இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு பவுடர் அரைக்கிற வேலை அதெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். நான் இங்கே நிறைய பேசி உங்களுக்கு 1/2 மணி நேரம் சமைச்சு காமிச்சிருக்கேன். இது வீட்டில் செஞ்சிங்கன்னா, வாயை மூட்டு சமைச்சிங்கன்னா 15-20 நிமிஷம் போதும், அவ்வளோதான். இவனுங்களை எல்லோரும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு சூடு ஆறு வரைக்கும் ஒன்று மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா மறுநாள் எடுத்து சாப்பிடுங்க. இவன் ரைஸ் ஆகட்டும், கல்தோசை ஆகட்டும், இட்லி ஆகட்டும், இட் கேன் பி யூஸ் ஃபார் எனி திங். புலுசு இஸ் அ லிட்டில் கிரேவி டைப். நான் இங்கே கொஞ்சம் உங்களுக்கு திக்காக இக்ரு மாதிரி, தெலுங்குல இக்ருனா திக் கிரேவி. ஸோ நான் இங்கே கொஞ்சம் இக்ரு மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த சட்னியாக மாதிரியோ பிக்கிள் மாதிரியோ ஒரு தொகையல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். புலுசுன்னு இருந்ததுன்னா இதில் தண்ணி ஜாஸ்தியாக நீங்கள் வந்து குழம்பு மாதிரி, கார குழம்பு மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பண்ணியிருக்கேன். இட் கேன் ஸ்டே லாங்கர், இன்னும் கொஞ்சம் நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபென்டாஸ்டிக் கோங்குரா புலுசு உங்களுக்காக, ரொம்ப சுலபமாக இதே தோட்ட சமையலில் செஞ்சு பாருங்கள். சமைங்க.